நேற்றைய தினம் செங்கலடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பன்முடாவளி கிராமத்திலே மட்டக்களப்பு விகாராதிபதி அத்துரலிய தேரர் அவர்கள் பன்முடாவளிக்கு சென்று அங்கே 100 ஏக்கர் காணி பன்சலைக்கு இருப்பதாகவும் அதை வழங்குமாறு கோரியும் அதிகாரிகளை தாக்கியிருக்கின்றார். இது ஒரு மிகவும் ஒரு அபத்தமான செயற்பாடு. இது முதல் முறையல்ல. இதுபோன்று பல முறைகள் இவ்வாறு அவர் செயற்பட்டிருக்கின்றார்கள். குறித்த காணியானது கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு முன்பாக அந்த இடத்திலே முஸ்லிம் அரசியல்வாதிகளால் பள்ளிவாசல் அமைக்க முற்பட்ட வேளையிலே நாங்கள் அதனை தடுத்து நிறுத்தினோம். இதனால் ஏற்பட்ட சர்ச்சையிலே கரடினார் போலீசார் என்னை கைது செய்து சிறைக்கு அடைத்திருந்தார்கள். அதன் பின்பு அந்த காணி உரிமையாளராகிய ராணி அம்மா என்பவரை நாங்கள் அழைத்து நீதிமன்ற நம்பரை சென்று அந்த காணியை அவருக்கு பெற்றுக் கொடுத்திருந்தோம். அந்த காணியை இப்பொழுது தேரர் அவர்கள் அந்த காணிக்குள் செல்லக்கூடாது என்று தடை விதிக்க வந்தார். தேரர் அவர்களே, நீங்கள் பஞ்சசீல கொள்கையை படித்தவர்கள், சகிப்புத்தன்மை அகிம்சையை கடைபிடிப்பவர்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய கடவுளுடைய கைகளிலே பாருங்கள், கைகளிலே வாளும் வேலும் கத்தியும் சூலமும் இருக்கின்றது. இது எதற்காக என்றால் அநியாயம் அதர்மம் தலை தூக்கும் பொழுது நீங்கள் தட்டி கட்க வேண்டும் என்ற கோட்பாட்டிலே வளர்ந்தவர்கள் நாங்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் படித்து வந்தது சாம பேதத்தான தண்டம். சொல்லிப்பார், தடுத்துப்பார், நிறுத்திப்பார், முடியாவிட்டால் கொடுகடி என்பதுதான் நாங்கள் படித்த மந்திரம். எனவே உங்களுடைய செயற்பாடு இரு இனங்களுக்கிடையிலே தகராறை ஏற்படுத்த போகின்ற என்ற எச்சரிக்கையை இந்த இடத்தில் நாங்கள் கூறுகின்றோம். எது எவ்வாறாயினும் நீங்கள் பிழை நடந்தால், நடப்பதாக உணர்ந்தால் சட்டத்தை நாடுங்கள், போலீசாரை நாடுங்கள். நீங்கள் போலீசாருக்கு முன்பாகவே நீங்கள் அதிகாரிகளை தாக்குகின்றீர்கள். எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காது, எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் ஒரு துறவி என்பதற்காகத்தான் அவர்கள் சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளுகின்றார்கள். கோபம் கட்டுமீறினால் பின்பு மனஸ்தாபங்கள் ஏற்பட வேண்டி வரும், இனங்களுக்கிடையே முறுகல் ஏற்பட வேண்டி வரும். ஆகவே தயவு செய்து உங்களுடைய அடாவடித்தனங்களை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். இனி மேலும் இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் ஈடுபட்டால் அவர்கள் சம்பந்தப்படுபவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள, தங்கள் மரியாதையை பாதுகாத்துக் கொள்ள திருப்பியும் அவர்கள் உங்களை தாக்க முற்படுவார்கள். எனவே இவ்வாறான அடாவடித்தனங்களை இன்னுடன் நிறுத்திக் கொள்ளுமாறு தமிழுடன் அமைப்பு உங்களை கேட்டுக் கொள்ளுகின்றது.